இப்போ பாருங்கள் இப்போ ராவத் அவங்கள இந்த இதுக்கு முதல் முதலாக போட்டிருக்கீங்க தலைமை தளபதி முப்படைகளுக்கும் அவர் சில நாட்களுக்கு முன்பு என்ன பேசுகிறார் அரசியல் பேசுகிறார் எதிர்கட்சிகளை சாடுகிறாரு இவங்கெல்லாம் தவறாக வழி நடத்துகிறாங்க இவங்க தலைவர்களே அல்ல மாணவர்களையும் வாலிபர்களையும் தவறாக வழி நடத்துவர்கள் தலைவர்களே அல்ல நான் கூட பதிவு போட்டேன் இந்த மாதிரி அரசியல் பேசுகிறவர் தளபதியே அல்லன்னு ஏன்னா ரெண்டுக்கும் பிரிவு இருக்குது பா சிதம்பரம் தான் பேசுகிறாரு அவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர் நிதி அமைச்சராக இருந்தவர் அவர் என்ன சொல்றாரு நீங்க நீங்க எப்படி யுத்தம் செய்யணும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் அது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நாங்கள் எப்படி அரசியல் நடத்தணும் எப்படி நாங்கள் மாணவர்களை வாலிபர்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழிகாட்டணுங்கிறத நாங்கள் பார்த்துக்கறோம் எங்களுக்கு நீ புத்தி ராணுவ இந்த மாதிரி அரசியல் படி ராணுவ விதி இருபத்தி படி பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பத்திரிகை மூலமாகவோ ஏதாவது உரையின் மூலமாக அரசியல் கருத்துக்களை சொல்லலாம் ஆனா அதற்கு முன்னாடி அரசிடம் இருந்து அனுமதி பெற்றுவிட்டு சொல்லலாம் அதாவது இதோடைய அர்த்தமே பாருங்களே இவராக தன்னிச்சையாக கருத்தை சொல்லக்கூடாதுதான் அர்த்தம் பாருங்க என்ன கவனமாக நீங்களே மேற்கோள் காப்பிக்கிறீங்க இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா நான் இந்த கருத்தை சொன்னார்ல இதே ராவத்து அவர் வந்து அரசிடமிருந்து அனுமதி பெற்றிருக்காரா எதே ரைட்டிங்கில் அவர் ஏதேன்னு கையில் வச்சுருக்காரு தயவு செய்து காட்டுக்கு சொல்லுறேன் ஏன்னா இவ்வளோ விமர்சனம் வந்த பிறகு அவர் அதுக்கு ஒன்றும் பதிலே சொல்லலை இன்னும் எந்த அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையே வந்துச்சு நீங்கள் இப்படி பேசுவது தவறு நீங்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்ற அறிக்கை வருது போல் ப சிதம்பரம் கடுமையாக விமர்சிக்கிறார் இது ரொம்ப தவறு இப்படி யாரும் பேசக்கூடாது இப்படி பேசுவது என்பது அரசியல் பேசுவது என்பது இராணுவ தளபதிக்கு அழகு அல்ல அப்படிங்கிறாங்க இப்படி விமர்சனத்துக்கு ஆளான ஒருத்தரை மூன்று படைகளுக்குமான தலைமை தளபதிக்கு இவரை கொண்டு போய் வைக்கிறீங்களே அப்படி என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன என்கிற கேள்வி கேட்கிற உரிமை நிச்சயமாக இங்க பிபின் ராவத்தை முப்படைகளுக்கும் தளபதியாக போட்டது எதிர்கட்சிகளுக்கு இங்க விமர்சனமா இல்ல

பேசியிருக்காரு முந்தா நாள் பேட்டி அதை படித்து பாருங்க நாடு எவ்வளோ மோசமாக இருக்கு பொருளாதாரத்தில் இப்போ நீங்கள் என்ன நல்லது பண்ணீங்கன்னு கொண்டு புரியலை இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்லது பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் பாராட்டலேன்னு சொன்னால் சரி ஆனால் குறிப்பிட்டு சொல்வது போல் ஒன்றும் இல்லை நான் இன்னும் சொல்ல வர்றேன் நமக்கு சில சந்தேகங்கள் வருது இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஏற்பாட்டை இவங்க ஏன் செய்கிறாங்க இவங்க செய்வதால் இதனுடைய நோக்கம் என்னாகும் இதனுடைய நோக்கம் என்பது அந்த முப்படைகளை வலுப்படுத்துவதா அல்லது ஆட்சியில் இருந்தால் பாஜக இருக்கணும் இல்லாட்டி ராணுவ ஆட்சி வேணாலும் வந்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு எண்ணம் இருக்கா இது நாட்டுக்கு நல்லதல்ல பாஜக ராணுவ ஆட்சியை விரும்புகிறதுன்னு திரு அப்படிங்கிற சந்தேகம் வருதுங்கிறேன் இதுல உள்ள ஆபத்தை அவங்களுக்கு தெரியும் ஏன் இவள் நாளாக போடல இங்க வந்து இன்னும் கூட நான் பாஜக சொல்லுவேன் இங்க இந்த மாதிரியான ராணுவ அதிகாரத்தை ஒருவரிடம் குவிப்பது உங்களுக்கு அடைஞ்சலா வரலாம்